ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்டி பரக்லாக். திஸ் இஸ் உங்கள் எம்பி. இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது யூடியூப்பில். ப்ரோ, இப்போ வந்து புர்னியில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, என்ன அப்டேட்டு, இப்போ விசா அப்ளை பண்ணுறாங்களா, விசா கொடுக்குறாங்களா சொல்லிட்டு எல்லா உங்க கொஸ்டினுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன் இன்னைக்கு. வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அவங்க கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க, ப்ரோ இப்போ வந்து புர்னையில் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சா, லாக்டவுன்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரோ, இப்போ வந்து புர்னையில் வந்து லாக்டவுன்லாம் ஓகே கிளியர் ஆகிடுச்சு, 50% எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் த விசா ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த புதுசாக வந்து விசா அப்ளை பண்ணுறவங்களுக்காக வந்து இப்போ வந்து கொஞ்சம் தாமதமாகுது. கொஞ்சம் வந்து இந்த புது பழைய ஆள் இங்கேருந்து இப்போ ஊருக்கு போகிறவங்க, அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஎன்ட்ரிலாம் இப்போ வந்து கொடுக்குறாங்க. இப்போ வரலாம் இந்த பழைய ஆளுக்கு மட்டும். இப்போ புதுசாக எந்த ஒரு விசா வந்து அப்ளை பண்ண விஷு பண்ணல, கொஞ்சம் தாமதம் ஆகுது. அப்படி அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் தாமதம் ஆகும், உடனே கிடைக்காது. ஒரு ப்ரோவராக எனக்கு வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் வந்து நவம்பர்லேயே நான் வந்து ஜாப் ஆஃபரில் அவுட்ரு வாங்கிட்டேன், ஸோ எனக்கு இன்னும் விசா வரல. ப்ரோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் தாமதம் ஆகுது புதுசாக விசா அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ரெண்டாவது ப்ரோ கேட்குறாங்க, ப்ரோ இங்கே வந்து டிரைவிங் லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணலாமா, ஈஸியாக எப்படி எடுக்கிறது டிரைவிங் லைசன்ஸு? ப்ரோ நீங்கள் வந்து டிரைவர் வேலைக்கு தான் இங்கே வந்தீங்கன்னா, உங்கள் ஒரு கம்பெனி வந்து உங்களை வந்து டிரைவர் வேலைக்கு தான் வந்து எடுக்கிறாங்கன்னா, அந்த கம்பெனியே உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸை அப்ளை பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து சொந்தமாக பர்சனலாக நீங்கள் எடுக்குன்னா, நீங்கள் டைரெக்டாக போய் டிரைவிங் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டு இங்கே எப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோ இங்கே வந்து கிளைமேட்டு வந்து சிங்கப்பூர் கிளைமேட்டு தான். சிங்கப்பூரில் வந்து காலையில் ஃபுல்லாக வெயில் அடிக்கும், நைட்டு வந்து ஃபுல்லாக மழை. இங்கே அப்படி தான் ப்ரோ, காலைல சரணம் வெயில் அடிக்கும், இங்கே வந்து மழை, நைட்டு வந்து எப்பவுமே மழை பெய்யும். எப்பயாச்சும் தான் மழை இல்லாமல் இருக்கும், மோஸ்ட்லி எல்லா டேஸும் நைட்டில் மழை பெஞ்சிரும். ஓகே ப்ரோ, டெலிவரி ஜாப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ டெலிவரி ஜாப் வந்து நோ சேஞ்சஸ், என்ன சேஞ்சஸ், ஊர் மாதிரி தான். ஊரில் எப்படி நம்ம வந்து ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குட்ஸில் எடுத்துகிட்டு எப்படி இப்போ ஒரு கடையில் போய் டெலிவரி பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி தான். இங்கே ஹோல்சேல் கம்பெனினா, அந்த ஹோல்சேல் கம்பெனியில் ரெண்டு வேனு, ஒரு பிக்கப், நிறைய வண்டி வச்சுருப்பாங்க. சேல்ஸ்மேன் போய் ஒவ்வொரு கஸ்டமர்லேயும் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ஆர்டரை வந்து இன்வாய்ஸாக இஷ்யூ பண்ணி இந்த டெலிவரி மேன் வந்து ஒவ்வொரு கடையிலையும் போய் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. அதே சேம் அதில் வந்து டிரைவர் இருப்பாங்க, ரெண்டு ஹெல்பர் கொடுப்பாங்க. ரெண்டு ஹெல்பர்னால் இந்த டெலிவரி பர்சன், ஒரு பர்சனும் இருப்பாங்க, ரெண்டு பர்சனும் இருப்பாங்க. இப்போ டெலிவரி பண்ணிட்டு வர வேண்டியதான் ப்ரோ. சேம் பாங்க ப்ரோ, இந்தியாவில் மற்ற கண்ட்ரியில் எல்லாமே இப்போ டெலிவரி எப்படிமோ அப்படி தான் ப்ரோ. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் வெயிட்டான ஜாமான் வந்து தூக்குற மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும் ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டிரைவர் ஜாப் வேக்கன்சி ப்ரோ, புர்னையில் அதிகம் வந்து டிரைவர் ஜாப் வேக்கன்சி நிறையா இருக்குது ப்ரோ. நிறைய பேர் வந்து டிரைவர் வேக்கன்சியில் இங்கே வராங்க, இந்தியாவிலேருந்து வராங்க, மற்ற கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து டிரைவர் ஜாப்புக்கு அதிகம் வந்து வேக்கன்சி இங்கே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு விசாவும் அப்ளை பண்ண முடியாது புதுசாக. கொஞ்சம் நாள் போய் இந்த லாக்டவுன்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் ஈஸியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆஃபர் ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணாலும் விசா வந்து இப்போ உடனே வந்து இஷ்யூவாகுது, கொஞ்சம் தாமதமாகும் ப்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் கேட்டாங்க ப்ரோ. இங்கே வந்து என்ன சொல்கிறது, பெட்ரோல்லாம் வந்து நீங்கள் டேங்கை வந்து டீசல்னால் 10 வெள்ளி போட்டால் நீங்கள் வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணிடலாம். டீசல் வண்டிக்கெலாம் வந்து 10 வெள்ளி, ஊருக்கு காசு எவ்வளோ வரும், 10 வெள்ளிக்கு வந்து 500 ரூபா, 500 ரூபாய்க்கு நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிடலாம் காரில். அதே மாதிரி வேனு இந்த டெலிவரி வேன்லாம் வந்து 13 வெள்ளி, 15 வெள்ளி போட்டால் ஃபுல் பண்ணிடலாம், அவ்வளோதான் ப்ரோ. அதே மாதிரி மாதத்துக்கு எவ்வளோ வரும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க, 10 வெள்ளி ஒரு காருக்கு. நீங்கள் கார் ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துப்போம், காரில் வந்து 10 வெள்ளி நீங்கள் வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்க, கம்பெனி இல்லாமல் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரும். ஸோ நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க எவ்வளோ வரணும் மாதம் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ். ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ இங்கெல்லாம் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஊர் மாதிரிலாம் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம், இங்கே ரொம்ப கம்மி ஃபியூல் எக்ஸ்பென்ஸ்லாம். நீங்கள் வந்து 5 ரூபாய்க்கு கூட போகலாம், 5 ரூபாய்க்குன்னா 5 வெள்ளி புர்னி டாலருக்கு 5 வெள்ளி கூட நீங்கள் வந்து டீசல் போடலாம், 2 வெள்ளி கூட நீங்கள் வந்து டீசல் போடலாம், 3 வெள்ளி கூட நீங்கள் டீசல் போடலாம். புர்னியில் வந்து நீங்கள் வந்து 5 வெள்ளி கூட நீங்கள் டீசல் போடலாம், 6 வெள்ளி கூட நீங்கள் டீசல் போடலாம், எவ்வளோ கூட நீங்கள் போடலாம், உங்கள் இஷ்டம் தான்.
நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணால் 10 வழி, ஒரு காருக்கு வந்து 10 வழி 13 வழி ஆகும் பர்சனல் காருக்கு. கம்பெனிக்கு கம்பெனி டெலிவரி ஜா வேணுந்தாலும் சரி 13 வழி 15 வழி ஆகும். அதுக்கப்புறம் வந்து சேல்ரி டீட்டெயில், இங்கே நிறைய கமெண்ட் வந்து எனக்கு வந்து வருது சேல்ரி டீட்டெயில் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ரோ இங்கே சேல்ரி டீட்டெயில் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து டிபெண்ட், நம்ம வந்து எல்லா கம்பெனிக்கும் இதே மாதிரி சேல்ரி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. டிஃப்ரெண்ட் டிபெண்ட் கம்பெனி ஓகேவா மாறிட்டே இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ டிரைவர் ஜாப்புக்கு வந்து 1500 வெள்ளி கொடுப்பாங்களான்னு. 1500 வெள்ளி கொடுக்கறதுலாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. சும்மா சாதாரண கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி டிரைவர் ஜாப்புக்கெலாம் வந்து 1500 வெள்ளி கொடுத்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சில பேர்லாம் சொல்கிறாங்க 1500 வெள்ளினா நீங்கள் நல்லா கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசஸ் பண்ணுங்கள். 1500 வெள்ளி கொடுக்குறாங்களா என்னென்னு எப்படின்னு கேட்டுங்க. இப்போனா பிக்கப்பு இந்த பிக்கப் ஓட்டுறது இந்த வந்து டெலிவரி பண்ணுறதுலாம் வந்து 1500 வெள்ளி கொடுக்கறதுலாம் வந்து சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கேட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்க்குறதா 600 வெள்ளி 700 வெள்ளி கொடுப்பாங்க அவ்வளோதான். மிஞ்சி சில கம்பெனி வந்து 600 வெள்ளி கொடுப்பாங்க ஸ்டார்டிங். அப்படி தான் நம்ம வந்து ரூம் ரூம் அக்கோமடேஷன்லாம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சில கம்பெனியில் வந்து சாப்பாடும் நம்ம அவங்க கொடுத்துருவாங்க, அக்கோமடேஷனும் அவங்க கொடுத்துருவாங்க ஓகேவா அந்த 500 வெள்ளி கொடுத்து. ஓகே சில இதில் வந்து 450 தான் வெள்ளி, சில ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு கம்பெனியில் வந்து 450 வெள்ளி தான் இருக்கும். அக்கோமடேஷன் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு அது நம்ம அதில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்படி தான் இருக்கும் ப்ரோ. சரி ப்ரோ இன்னொரு ப்ரோ கேட்குறாங்க, ப்ரோ இங்கே வந்து டிரைவர் ஜாப்புக்கு வந்து நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் ஏஜென்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ தயவுசெய்து சொல்கிறேன், ஏஜென்ட்டை காசு கொடுத்து ஏமாறாதீங்க, நல்ல ஏஜென்ட்டாக பாருங்கள், விசாரிங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ஒவ்வொரு அமௌண்ட்லாம் கொடுக்காதீங்க, பூர்ணைக்கு வர்றதுக்காக வந்து நீங்கள் ஓவர் அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து கொடுத்து இங்கே வந்து டிரைவர் ஜாப்பை பார்க்குறது, டிரைவர் ஜாப்போ இல்லை மற்ற ஜாப்போ பார்க்குறதுக்கு ஒர்த் இல்லை ஓகேவா. அது சேல்ரி உங்களுக்கு மாதம் அதிகமாக இருந்தால் ஓகே நீங்கள் வந்து வரலாம். சேல்ரி நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்கள், எவ்வளோ சேல்ரின்னு கேளுங்கள், அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ சேல்ரி கொடுப்பாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி சேல்ரி வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலிமா வருதுன்னா ஏஜென்ட்டு கொஞ்சம் காசு கேட்குறாங்கன்னா ஓகே. ஆனால் வந்து யோசனை பண்ணுங்கள், ஏஜென்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஏஜென்ட்டாக பாருங்கள், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓவர் அமௌண்ட்டு கொடுக்காதீங்க, ஓவர் அமௌண்ட்டு ஏஜென்ட்டில் கொடுத்து இங்கே ஓகேவா. அந்த டிரைவர் ஜாப்புக்கு மற்றதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம், அது நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், சூப்பராக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். என்னடா இது, ஏன்னா இங்கே டிரைவர் ஜாப்பு வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், அவ்வளோவா வந்து சேலரி கம்மியாக தான் இருக்கும். சில பேர் ஊரில் வந்து ஏஜென்ட் வந்து டிரைவர் ஜாப்புக்கு 1000 மேலே 1500 மேலேன்னு சொன்னால் நம்பாதீங்க ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு கேட்டு விசாரிங்க, கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, கேளுங்க, கேட்டுட்டு காசை கொடுத்து ஏமாறாதீங்க ஏஜென்ட்டில். உங்களை ஒரு இதாக கேட்குறேன் நான் ஓகேவா. நீங்கள் வந்து கேட்டு விசாரிங்க ப்ரோ. நீங்கள் காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து நீங்கள் இங்கே வந்து வேலை செய்கிறதோட நீங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து போய் சூப்பராக நீங்கள் வேலை செய்யலாம். டிரைவர் ஜாப்பு எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் போய் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரோ கேட்குறாங்க, விசா எப்படி அப்ளை பண்ணுறது. ப்ரோ விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா என்ன மாதிரி விசா, ஒர்க் விசானா இந்த கம்பெனி உங்களுக்கு அங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஊருக்கு அனுப்பி வச்சிடும். நீங்கள் அந்த விசாவை எடுத்துகிட்டு போய் டெல்லி அங்கே விசாவை இந்த கம்பெனி உங்களுக்கு விசா அனுப்பி வச்சதுக்கப்புறம் அந்த விசா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒரு டிராவல்ஸில் நீங்கள் கொடுத்து இந்தியாவில் கொடுத்து அவங்க வந்து டிராவல்ஸில் கொடுத்துட்டு அவங்க டிராவல்ஸ்காரங்க வந்து டெல்லிக்கு வந்து ஸ்டாம்பிங் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டு விசா எல்லாமே அந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் பண்ணி வரோம் ஓகே. விசிட்டிங் விசாவும் அப்படி தான், இங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து விசிட்டிங் விசா அப்ளை பண்ணி அது ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டா ஊருக்கு அனுப்பி விட்டா நீங்கள் வந்து அந்த விசிட்டிங் விசா எடுத்துகிட்டு போய் டிராவல்ஸில் பாஸ்போர்ட் டிராவல்ஸில் போய் கொடுத்துங்க. அந்த டிராவல்ஸ் வந்து டெல்லி எம்பாசியில் போய் டெல்லி புர்னே எம்பாசியில் வந்து ஸ்டாம்பிங் பண்ணால் கொடுப்பாங்க, ஒரு 15 நாளில் வந்துடும் அவ்வளோதான் ப்ரோ. டைரெக்டாக நம்ம வந்து ஆன்லைனில் மூலிமா இங்கே அப்ளை பண்ணுறதுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதை பற்றி எனக்கு தெரியல, அது டீட்டெயில் தெரிஞ்சால் நம்மளுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து அதான் ப்ரோ இன்றைக்கி வந்து யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே சொல்லிட்டேன்.
அடுத்த வர அப்டேட்டும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். புதுசாக ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு வந்து புதுசாக வர புதுசாக அப்ளை பண்ணுறங்க விசா எல்லாமே வந்து கொஞ்சம் தாமதமாக தான் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் புர்னைக்கு வர போகிறாங்களோ, யாரெல்லாம் புர்னைக்கு அப்ளை பண்ணி ஊரில் இருக்காங்களோ, ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு வருது. ஸோ நியூ அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். என் வீடியோ கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ஓகே ப்ரோ, தேங்க்யூ, பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.